இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய வழிபாட்டின் சிந்தனையாக நான் எடுத்திருப்பது அன்பின் வெளிப்பாடு பகிர்வு, அல்லது சாதாரண மொழியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஏழையின் சிரிப்பினில் இறைவனை காண. இன்றைய வாசகங்கள் கொடுக்கின்ற செய்தி அதுதான். மூன்று வாசகங்களும் சரி, இந்த ஒரு கருத்தை நமக்கு வலியுறுத்துகின்றன. அதாவது, நாம் இறைவனின் கரங்களில் தாழ்ச்சியின் கருவிகளாக இருந்து இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் பிற மக்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அவ்வளவுதான் சுருக்கமா. மனித நேயம் மிக்கவர்களாக வாழ வேண்டும். மனித நேயம் மற்றவர்களாக அல்ல, மனித நேயம் மிக்கவர்களாக. இந்த மனித நேயம் என்பது பரிவினுடைய ஒரு அடையாளம் என்றால் அது மிகையாகாது. போன வாரம் கூட இதே ஒரு வாசகத்தை தான் நாம் கேட்டிருந்தோம். தலைமைத்துவ பொறுப்பில் இருக்கின்றவர்கள் தன் அதிகாரத்தின் கீழ் வருகின்ற மக்களுக்கு எப்படியெல்லாம் செயலாற்ற வேண்டும், எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, குறிப்பாக அவர்களும் அந்த தலைமைத்துவ பொறுப்பில் இருக்கின்ற பொழுது தங்களுக்கு கீழ் இருக்கின்ற மக்கள் மீது பரிவு காட்ட வேண்டும், இரக்கம் காட்ட வேண்டும், அன்பை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியினைத்தான் நாம் கடந்த வாரம் பார்த்தோம். இன்றைய வாசகமும் அதன் தொடர்ச்சியாக இருப்பதைப் போலவே நான் உணர்கின்றேன். அன்பின் வெளிப்பாடு பகிர்வு என்ற சிந்தனை தான் இன்று நம்முடைய சிந்தனையாக இருக்கிறது. நாம் கடந்த ஒரு 18-19 மாதங்களாக பயந்து கொண்டு இருந்து கொண்டே இருக்கிறோம் கோவிட்-19 என்ற பெரும் தொற்று நோய். இந்த நோய் பாதிக்க தொடங்கிய நாளிலிருந்து இன்று வரையிலும் இன்னும் எத்தனை மாதங்கள் போகுமோ தெரியாது. இது ஏராளமான பேருடைய வாழ்க்கையை அல்லோல கல்லோலப்படுத்திவிட்டது. ஒரு நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கையை இந்த கோவிட் பெருந்தொற்று இந்த சமுதாயத்திலே ஒரு முத்திரையைப் போல பதித்துவிட்டு போயிருக்கிறது என்பதுதான் உண்மை. இந்த கோவிட்-19 இந்த தொற்று நோயினால் ஏராளமான மக்கள் சொல்லன்னா துன்பத்திற்கு ஆளாகியிருக்கின்றார்கள். ஒன்றல்ல, இரண்டல்ல. இந்த கொரோனா தொற்றின் வந்ததன் மூலமாக பல்லாயிரக்கணக்கானோர், ஏன் கோடிக்கணக்கானோர் வேலைவாய்ப்பை இழந்தனர், கோடிக்கணக்கானோர் வருமானத்தை இழந்தனர், லட்சக்கணக்கானோர் மாண்டு போயினர். இந்த உலகம் முழுவதும், நமது நாட்டிலும் கூட இந்த வேலையில்லா திண்டாட்டம், வருமானம் இல்லாத ஒரு நிலை, இதன் மூலமாக மக்கள் உண்ண உணவில்லாமல் கஷ்டப்படுகின்ற ஒரு நிலையைத்தான் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நமது பங்கிலும் சரி, நமக்கு தெரிந்த இடங்களிலும் சரி, ஏராளமான மக்கள் வெளியில் சொல்ல முடியாமல், கிராமங்கள் சொல்வது போல மெல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் திக்கி திணறி தடுமாறி கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. வீட்டில் சமைக்கக்கூட பொருட்கள் கிடையாது, உண்பதற்கு உணவு கிடையாது. இப்பேற்பட்ட ஒரு காலகட்டத்தில் நன்றாக படித்து லட்சம் லட்சமாக சம்பளம் வாங்கியவர்கள் கூட இன்று சம்பளம் இல்லாமல் அந்த படிப்பின் காரணமாக கையேந்துவதற்கு வெட்கப்பட்டு கொண்டு தங்கள் வறுமையை மூடி மறைத்து கொண்டிருக்கின்றார்கள். சாதாரண மக்கள் அவர்களுக்கு அது, அதாவது மக்களை பாகுபடுத்தி சொல்லவில்லை, வழக்கமாக இருக்கின்ற ஒரு பண்பைத்தான் நான் பேசுகிறேன். என்னடா ஃபாதர் வந்து அப்படி சொல்ல நினைக்க வேணாம். சாதாரண நிலையில் வறுமையில் இருக்கின்றவர்கள் சர்வசாதாரணமாக அடுத்த வருடம் எங்களுக்கு பசிக்கிறது, ஏதாவது கொடுங்கள் என்று கேட்கக்கூடிய மனநிலையில் இருக்கின்றார்கள். இதுதான் உண்மை. நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், ஆக படித்தவர்கள் கையேந்த வெட்கப்பட்டு கொண்டு வறுமையில் மூடி மடிந்து கொண்டிருக்கின்றார்கள். சாதாரண மக்கள் தாங்கள் வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு ஏதாவது உதவி செய்யுங்கள் என்று கேட்கின்றார்கள். இதன் மூலமாக ஏராளமான பேர் அவர்களுக்கு உதவிகள் செய்து கொண்டிருப்பதையும் பார்க்கிறோம். உணவு மட்டுமல்ல, ஒரு நல்ல மருத்துவ வசதிகள் கூட கிடைக்காத அளவுக்கு இன்று சமுதாயம் ஒரு மோசமான நிலைக்கு போய்கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம். பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த காலகட்டத்திலே நமக்கு தெரிந்தவர்கள் பல பேர் தாராள மனம் கொண்டவர்களாய் தங்களுடைய செல்வத்தை, தங்களுடைய பணத்தை, தங்களுடைய பொருளாதாரத்தை இதுபோன்று பெருந்தொற்றினால் கஷ்டப்படுகின்ற பல மக்களுக்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதுதான் உண்மை. மறக்க முடியாத, மறுக்க முடியாத உண்மையும் கூட. உணவு கொடுத்தார்கள், நீர் கொடுத்தார்கள், உடை கொடுத்தார்கள், உணவு பொருட்கள் கொடுத்திருக்கின்றார்கள். நம் பங்கில் கூட 2-3 முறை
ஆயிரம் குடும்பங்களுக்கும் மேலாக கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். கொடுப்பது யார்? உங்களைப் போல மக்கள் தான், அந்த தாராள மனம் கொண்ட மக்கள் தான். அவர்களுக்கு கடவுள் கொடுத்திருக்கின்ற ஆசீர்வாதத்தை இந்த காலகட்டங்களில் நான் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை கடவுள் விதைத்திருக்கிறார். அந்த பரந்த மனம் எத்தனையோ பேர் வைத்துக்கொண்டு இல்லை இல்லை என்று சொல்லுகின்ற காலகட்டத்திலே இவர்கள் மனம் உவந்து கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த பகிர்வு அந்த பரிவு தான் கடவுள் நம்மிடம் எதிர்பார்க்கின்ற ஒரு உண்மை. பிரியமான சகோதரனே சகோதரியே, அவ்வாறு அந்த பொருளையோ பணத்தையோ கொடுக்கின்றவர்கள் இந்த உணவும் இந்த பணமும் கிறிஸ்தவ மக்களுக்கு மட்டும் போய் சேர வேண்டும், இந்து மக்களுக்கு மட்டும் போய் சேர வேண்டும், பௌத்த மக்களுக்கு மட்டும் போய் சேர வேண்டும், இஸ்லாமிய மக்களுக்கு மட்டும் போய் சேர வேண்டும் என்று சொல்வது கிடையாது. யார் யார் வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு கொடுங்கள், தாராளமாக உதவி செய்யுங்கள் என்று சொல்லிதான். ஒரு ஆலயமாக இருக்கலாம், ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனமாக இருக்கலாம், அவர்கள் மூலமாக அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு வரலாற்று நிகழ்வு என்று ஒரு தலைவர் எழுதுகிறார் அவருடைய வரலாற்று காப்பிய நூலிலே. மதுரை பாராளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் என்பவர், நீங்கள் இணையத்தில் போய் பார்த்தால் தெரியும், அவர் ஒரு ஆசிரியரும் கூட. காவல் கூட்டம் அல்லது காவல் கூட்டம் நினைக்கிறேன் என்ற ஒரு வரலாற்று நாவலில் எழுதுகின்றாராம். 1876-78 ஆண்டுகளிலே இந்தியாவை ஒரு பெரிய பஞ்சம் ஒன்று தாக்கியதாம். பெரிய பஞ்சம், நாடு முழுவதும் பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது. மக்கள் உணவில்லாமல் தவிக்கின்றார்கள், மக்கள் உணவில்லாமல் சாலைகளிலே சுருண்டு சுருண்டு விழுகிறார்கள், மடிகின்றார்கள். அப்போது அந்த இடத்திலே வடக்காவணி மூலவீதி என்ற ஒரு பகுதியில் இருந்த ஒரு பெண்மணி, அவர் தேவதாசி என்று எழுதுகிறார். அவர் உண்மையில் தேவதாசியா, அவருடைய பேர் தேவதாசியா தெரியவில்லை. இந்த ஒரு பெண் இந்த நிலையை பார்க்கிறார். தன் வீட்டிற்கு முன்னால் மக்கள் சுருண்டு கிடக்கிறார்கள், பசியால் கிடக்கின்றார்கள், உடம்பு வற்றி போய் கிடக்கின்றார்கள். இவளுடைய மனம் துடிக்கிறது. என்ன செய்கிறாள்? தன்னிடம் இருக்கின்ற அடுப்படியில் இருக்கின்ற அரிசி கொண்டு வந்து சமைத்து அங்கே 10 பேர் 20 பேர் என்று உணவு கொடுக்க ஆரம்பிக்கின்றாளாம். இது இப்படியாக தொடர்ந்து போய் கொண்டிருக்கிறது. இந்த செய்தியானது மற்ற பகுதிகளுக்கு பரவுகிறது. ஏனென்றால் இந்த பஞ்சமானது 1 மாதம் அல்ல 2 மாதம் அல்ல 2 ஆண்டுகள் நீடித்திருக்கிறது. அப்போ யோசனை பண்ணி பாருங்க, பஞ்சம் எப்படி தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த எண்ணிக்கை பெருக பெருக 100 பேருக்கும் மேலாக அந்த பெண்மணி சமைத்து கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறாள். மனம் உவந்து பணம் கரைந்து கொண்டே இருக்கிறது. அவளிடம் இருக்கின்ற பணம் கரைந்து கொண்டிருக்கிறது. ஒரு 2 வாரம் 3 வாரம் போய்விட்டது. மேனேஜ் பண்ணிட்டா அந்த அம்மா. அதுக்கடுத்து கொடுப்பதற்கு பணம் இல்லை. என்ன செய்கிறாள்? தான் கஷ்டப்பட்டு சேகரித்து வைத்திருந்த தங்க நகைகள் வெள்ளி நகைகளை விற்கின்றார். விற்றுவிட்டு அந்த மக்களுக்கு தொடர்ந்து உணவு கொடுத்து கொண்டிருக்கின்றாளாம். அந்த அரசாங்கம், அந்த மாவட்ட ஆட்சியர் இந்த நிலையை பார்த்து 2-3 வாரங்கள் அல்லது 6 வாரங்கள் கழித்து தான் அந்த மக்களுக்கு உணவு கொடுக்க ஆரம்பிக்கின்றார்கள். ஆனால் அவள் உணவு கொடுத்த பிறகு மதுரைக்கும் தூத்துக்குடிக்கும் இடையே இருக்கின்ற பகுதியில் ரயில் விடுவதற்காக தண்டவாளம் அமைப்பதற்காக கடினமான வேலை வாங்கினார்களாம். ஆனால் இந்த பெண்மணி எதையும் எதிர்பார்க்காமல் உணவு கொடுத்து கொண்டிருக்கின்றார். அங்கே வேலைக்கு போன மக்கள் எதுக்கடா அவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்த்து சாப்பிடணும், அந்த அம்மா இருக்குது சாராளமாக சாப்பாடு போடுது என்று படையெடுத்து வந்திருக்கின்றார்கள். ஸோ இப்படியாக எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன்னிடமிருந்த நகைகளை எல்லாம் விற்று அந்த மக்களுக்கு தொடர்ந்து உணவு கொடுத்து கொண்டிருக்கின்றார். தங்க நகையும் காலியாயிருச்சு, வெள்ளியும் காலியாயிருச்சு. அவளுக்கு 2 மிகப்பெரிய பங்களா இருந்ததாம், மிகப்பெரிய வீடு, அரண்மனை போன்ற வீடுகள். அந்த 2 வீட்டையும் விற்றிருக்கிறார். அந்த 2 வீடையும் விற்றுவிட்டு தான் வாழ்வதற்கு ஒரு சின்ன ஓட்டு வீடை வாங்கி கொண்டு அந்த வீட்டில் இருந்து கொண்டு அந்த 2 மிகப்பெரிய வீடுகளை விற்ற பணத்தை வைத்து கொண்டு அந்த மக்களுக்கு, வருகின்ற மக்களுக்கு, பஞ்சத்தில் அடிபட்டு உயிரை இழக்கின்ற மக்களுக்கு உணவு கொடுத்து காப்பாற்றி கொண்டிருக்கிறார் அந்த தாய். 2 வருடங்கள் கழிந்தது, பஞ்சமும் ஓரளவுக்கு நிறைவுக்கு வந்தது. அப்போது அவள் நிம்மதியாக இருக்கிறாள். அதற்குள்ளாக அவள் நோய்வாய்ப்பட்டு இறந்து போகிறாள். அவள் இறந்து போன பொழுது அந்த மதுரை மாநகரமே அழுததாம். மதுரை சித்திரை திருவிழா என்று சொன்னால்
வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்குவது மிகப்பெரிய விழாவாக இருக்கும். லட்சக்கணக்கான மக்கள் கூடுவார்களாம். அந்த கூட்டத்தை விட கொஞ்சம் குறைவாகத்தான் அங்கே இருந்தது. ஒரு பெண், ஒரு தாய் தன் பிள்ளையினுடைய தேவைகளை உணர்ந்து அவர்களுக்கு கொடுப்பது போல இந்த ஒரு பெண்மணி அந்த நகரில் இருந்த எல்லா மக்களுக்கும், வருகின்ற எல்லோருக்குமே அந்த பஞ்சத்தில் உணவை கொடுத்திருக்கிறாள். இதற்கு அவள் இழந்த செய்த தியாகம் என்ன தெரியுமா? தன்னுடைய சொத்து சுகம், தன்னுடைய நகைகள், தன்னுடைய வீடு வாசல் அத்தனையையும் விற்றுவிட்டு முகம் தெரியாத மக்களுக்காக உதவிகள் செய்திருக்கிறார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, இதற்கு பேர் தான் அன்பின் வெளிப்பாடு, இதற்கு பேர் தான் பரிவு, இதற்கு பேர் தான் இரக்கம், கனிவு, எப்படியும் வச்சுக்கிறங்க. ஆக இறைவன் இதைத்தான் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். மக்கள் மீது அன்பு, அதுவும் எதுவுமே இல்லாத, பிரதிபலன் எதிர்பார்க்க முடியாத நிலையில் இருக்கின்ற மக்களுக்காக உதவிகள் செய்வதுதான் உண்மையான உதவி என்பதை கடவுள் உணர்த்தி இருக்கின்றார். இந்த பெண்மணி கிறிஸ்தவராக இருக்க முடியாது, ஆனாலும் இந்த ஆசிரியர் பெயர் கொடுக்கின்றார், குஞ்சரத்தம்மாள் என்று பெயர் கொடுத்திருக்கின்றார். இந்த குஞ்சரத்தம்மாள் அனைத்தையும் இழந்து அந்த மக்கள் முன்னால் ஒரு தாயாக இருக்கிறாள். எனவேதான் அவள் இறந்தவுடன் அந்த அடக்கத்தை பார்ப்பதற்காக மதுரை மாநகரமே திரண்டு வந்து அழுதது என்று கூறுகின்றார்கள். இன்னை முதல் வாசகம் கூறுகின்ற செய்தி என்ன? இரண்டாவது அரசு நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வாசகமானது நற்செய்தியின் முன்னோட்டம் போல இருக்கிறது, நற்செய்திக்கு முன்னோட்டம் போல இருக்கின்றது. பாகால் சாலிசாவை சேர்ந்த ஒரு நபர், ஒரு இறையடியார் வருகிறார், ஒரு மனிதர் வருகிறார். அவர் வந்து இறைவாக்கின எலியாவிடம் கூறுகின்றார், சுவாமி அல்லது இறைவாக்கினரே, இதோ என்னிடம் 20 வாற்கோதுமை அப்பங்கள் இருக்கின்றது, அத்தோடு ஒரு கோணிப்பை முற்றிலுமாக தானிய கதிர்களை கொண்டு வந்திருக்கிறேன், இதை பெற்றுக்கொண்டு இங்கே இருக்கின்ற பசியால் இருக்கின்ற மக்களுக்கு உணவு கொடுங்கள் என்று கூறுகின்றார். அதை பெற்றுக்கொண்ட இறைவாக்கினர் தன்னுடைய பணியாளரை கூப்பிட்டு சொல்லுகிறார், ஐயா, இந்த உணவுப் பொருளை வாங்கி இங்கே இருக்கின்ற 100 மேற்பட்ட மக்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் கொடு என்று கூறுகின்றார். அப்போது இறைவாக்கினுடைய பணியாளர் கூறுகிறார், ஐயா, இது 20 வாற்கோதுமை அப்பம் தான் இருக்கிறது, எதை வைத்து எப்படி இந்த 100 பேருக்கு கொடுக்க முடியும், கொடுக்க முடியாதே என்று தன்னுடைய இயலாமையை வெளிப்படுத்துகிறார். அப்போது இறைவாக்கினர் சொன்னாராம், இவற்றை மக்களுக்கு உண்ண கொடு, ஏனெனில் உண்ட பின்னும் நீதி இருக்கும் என்று ஆண்டவர் கூறுகிறார் என்ற ஒரு செய்தி இறைவாக்கினர் கூறுகின்றார். அதன் பிறகு அவர் அந்த 20 அப்பங்களை எடுத்து கொடுக்க, அவர்களுக்கு பிட்டு பிட்டு கொடுக்க அது குறைவுபடாமல் இருந்தது என்று இன்றைய முதல் வாசகம் கூறியதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் என நினைக்கின்றேன். ஆக ஒருவர் மனமு வந்து கொடுக்கின்ற காணிக்கையானது ஆசீர்வதிக்கப்படுகிறது. மன கஷ்டத்தோடு அல்ல, வெறுப்போடு அல்ல, மன மகிழ்வோடு, மனம் உவந்து யாராவது ஒருவர் கொடுத்தீர்கள் என்று சொன்னால் அது இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு உங்களுக்கு ஆசீர்வாதமாக திரும்பி வந்து சேரும் என்பதைத்தான் அது நமக்கு சுட்டி காட்டுகிறது. பிரியமான சகோதரனே, சகோதரியே, இரண்டாவது வாசகத்துக்கு வருகின்ற பொழுது பவுலடியார் எபேசு நகருக்கு எழுதிய மக்களுக்கு கூறுகின்றார். கடந்த வாரம் பார்த்தோம், 2 இனங்களை ஒன்றிணைப்பதற்காக, யூத இனத்தையும் புறவினத்து மக்களையும், இந்த 2 இனத்தையும் ஒன்றிணைப்பதற்காக இயேசு கல்வாரியிலே தொங்கி பலியானார் என்று கடந்த வாரம் பார்த்தோம். இன்று அதனுடைய தொடர்ச்சியாகவே இருக்கிறது. இவ்வாறு ஒன்றிணைந்த நீங்கள், யூத இனமும் புறவினத்து இனமும் ஒன்றாக இணைந்திருக்கின்ற வேளையில், இந்த இணைப்பு என்பது வெறும் உடலால் மட்டுமல்ல, உள்ளத்திலிருந்து புறப்பட்டு வர வேண்டும். ஒற்றுமை என்பது பேருக்கு அல்ல, உள்ளத்திலிருந்து புறப்பட்டு வர வேண்டும். அப்படி என்றால் உங்களுக்குள் பிளவுகள் இருக்கக்கூடாது, ஒற்றுமை இருக்க வேண்டுமே ஒழிய பிளவுகள் இருக்கக்கூடாது, சரி சமமாக வாழ வேண்டுமே ஒழிய ஏற்றத்தாழ்வோடு வாழக்கூடாது, நான் யூதன் நீ புறவினத்தான், நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் என்ற ஒரு உணர்வுகள் இல்லாமல் இருவரும் சமமான ஒரு நிலையில், கடவுளுடைய அதாவது ஒரு பெற்றோருடைய வாழ்க்கையில் பிள்ளைகள் எவ்வாறு சமமோ, அதே போல கடவுளுடைய பார்வையில் நாம் எல்லோரும் சமமோ, அதே போல நாமும் நம்மோடு வாழுகின்ற மக்களை சமமாகத்தான் பாவிக்க வேண்டுமே ஒழிய ஏற்ற இறக்கமாக இல்லை என்ற ஒரு செய்தி அவர் கூறுகின்றார். அதற்கு அவர் கூறுகின்ற செய்தி என்ன? பவுலடியார் கூறுகின்றார், முழு மன தாழ்மையுடன், கனிவோடு, பொறுமையோடு, ஒருவர் ஒருவரை தாங்கி, அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து, ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற எத்தனை பண்புகளை உள்ள போட பாருங்க. பவுலடியார் பல பண்புகளை உள்ள அடைச்சு ஒன்னாக்குறார், இந்த ஃப்ரூட் மிக்சர் மாதிரி இல்லைங்களா. நாம் முழு மன தாழ்ச்சியோடு இருக்க வேண்டும், தாழ்மை இருக்க வேண்டும், தாழ்ச்சி இருக்க வேண்டும்,
தாழ்ச்சி வந்தாலே மற்ற பண்புகள் தொடர்ந்து வந்துவிடும். கனிவு வந்துவிடும், பொறுமை வந்துவிடும், ஒருவரை ஒருவர் தாங்கிக் கொள்ளக்கூடிய மனநிலை வந்துவிடும். அவ்வாறு வருகின்ற பொழுது நாம் அமைதியோடு வாழ கற்றுக்கொள்வோம். அப்போது நாம் ஒருமைப்பாட்டை கற்றுக்கொள்வோம். ஆக இவையெல்லாவற்றுக்கும் அடிப்படை நாம் நம்மையே தாழ்த்தி கொண்டு மற்றவர்களை என் உடன்பிறப்புகளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் பெற்றவர்களையே காப்பாற்ற முடியாமல் தான் விரட்டி விடுகின்றார்கள். அதனால தான் இன்னைக்கு வந்து உலக முதியோர் தினம் கொண்டாட வேண்டிய சூழ்நிலையே வந்திருக்கிறது. இன்னைக்காவது நினைச்சு பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பெற்றோர்களை, முதியவர்களை, தாத்தா பாட்டிகளை நினைத்து பாருங்கள். அவர்கள் உங்களுக்காக விட்டு சென்ற எத்தனை பண்புகள் மூலமாக நீங்கள் இன்று வளர்ந்திருக்கிறீர்கள். நாம் வளர்ந்திருக்கிறோம். அன்று அவர்கள் தியாகம் செய்யவில்லை என்று சொன்னால் நாம் இன்று இந்த நிலைக்கு வந்திருக்க முடியாது. இப்போ நம்மை தூக்கிவிட்ட ஏணிகள் அவர்கள். அவர்களை நாம் தாங்கி பிடிக்க வேண்டுமே ஒழிய அவர்களை தள்ளிவிடக்கூடாது, அவர்களை நாம் ஒதுக்கிவிடக்கூடாது, அவர்களுக்கு நாம் அவர் மனதை காயப்படுத்தக்கூடாது, அவர்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் மனித நிலை, உண்மையான மனித நிலை. ஆனால் இன்று நாம் அதற்கு எதிராக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே கடவுள் ஒருவரே, அவரை அனைவருக்கும் தந்தையாக இருக்கிறார். எனவே குடும்ப பிள்ளைகள் ஒற்றுமையாக இருப்பதைப் போல இந்த திருச்சபைக்குள் இருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியினைத்தான் புனித பவுலடியார் இரண்டாவது வாசகத்திலே கூறுகின்றார். ஆக நாம் ஒருவர் பிறரை முழுமையாக அன்பு செய்ய நாம் இப்பொழுது கேட்ட அத்தனை பண்புகளையும் நாம் உள்வாங்க வேண்டும். நாம் உள்வாங்கி அதனை வெளிப்படுத்த வேண்டும் என்ற ஒரு செய்தியை இரண்டாவது வாசகம் கூறுகிறது. நற்செய்தி வாசகத்துக்கு வருகின்ற பொழுது இதுவும் போன வாரத்தின் தொடர்ச்சியைப் போலத்தான் இருக்கின்றது. நாம் முதல் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கின்றேன், போன வாரம் மார்க்கு நற்செய்தியிலிருந்து வாசிக்க கேட்டோம். அது தலைமை பண்பு ஒரு ஆயன் எப்படி இருக்க வேண்டும் என்று கூறுகின்றது. அதற்கு அடுத்த வருகின்ற வசனங்கள் வந்து இந்த அப்பத்தை பழுக செய்வது வரும். ஆனால் இன்று யோவான் நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்ற வாசகமானது ஆண்டவர் இயேசு அப்பத்தை பழுக செய்வதை நாம் பார்க்கிறோம். இயேசு கடல் கடந்து அக்கறை பகுதிக்கு போகிறார் என்று வாசகம் தொடங்குகிறது. அக்கறை பகுதிக்கு ஏன் போக வேண்டும்? அடிக்கடி அக்கறை பகுதிக்கு போகிறார். அக்கறை பகுதி என்பது யூத மக்களை கடந்து புறவினத்து மக்கள் வசிக்கின்ற பகுதிக்கு பெயர் தான் அக்கறை. அதற்கு திபேரிய கடல் என்று பெயர் என்று கூறுகின்றார்கள். எதற்காக போகிறார் என்றால், சில இறையியல் வல்லுநர்கள் கூறுகின்றார்கள், தன் தந்தையோடு உறவாடுவதற்கு ஒரு அமைதியான இடம் தேவை என்பதற்காக இயேசு தன் சீடர்களை அழைத்து கொண்டு போகிறார். அல்லது தன் சீடர்களுக்கு ஓய்வு தேவை, அவர்கள் அதிகமாக உழைக்கின்றார்கள், அவர்களுக்கு ஓய்வு தேவை என்பதற்காக அமைதியான இடத்தில் கூட்டிக் கொண்டு போகிறார். அல்லது தன் சீடர்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஏதாவது பாடம் கற்றுக் கொடுக்க விரும்பி இருக்கலாம், எனவே அதற்கு தனிமை தேவைப்படலாம். தன் சீடர்களுக்கு சில படிப்பினைகளை கற்றுக் கொடுப்பதற்காக அவர் தனியாக கூட்டிக் கொண்டு போயிருந்திருக்கலாம். அல்லது அவர்களுக்கு பல எதிரிகள் இருந்திருக்கலாம். ஏனென்றால் உண்மையை உடைக்கின்ற பொழுது எதிரிகள் நிறைய இருப்பாங்க. பிறர் செய்கின்ற குற்றங்களை சுட்டிக்காட்டுகின்ற பொழுது அத்தனை பேரும் ஏறிப்பாய ஆரம்பிப்பார்கள். எனவே இவர்களுக்கு எதிரிகள் அதிகம். எனவே ஒருவேளை ஆபத்துக்கள் வருவதாக தெரிந்திருந்து கூட அந்த கரைக்கு போயிருக்கலாம் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை. அதற்கடுத்து வருகின்றது, மலை மீது ஏறி அமருகின்றார். இந்த மலை மீது ஏறி அமருதல் என்பது ஒரு அதிகாரம். இந்த அதிகாரம் என்பது அடக்கி ஆழ்வதற்கல்ல, சில நல்ல செய்திகளை கொடுப்பதற்காக. இப்போ நான் இங்கே நிற்கிறேன், உங்களை விட கொஞ்சம் உயரமான மேடையாக இருக்கீங்க, உங்கள் எல்லாரையும் பார்க்கணுங்கிறதுக்காகத்தான். நீங்கள் கல்லூரிக்கு போனாலோ பள்ளிக்கு போனாலோ ஒரு சின்ன ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கும், உங்களை விட ஒரு பிளாட்ஃபார்ம் கொஞ்சம் உயரமாக இருக்கும். ஏன்னா அது அந்த போதிப்பதற்கான ஒரு அறிகுறி. இங்கே ஆண்டவர் போதகராக இருக்கிறார், தன் மக்களுக்கு கொடுக்க வேண்டிய செய்தியை கொடுப்பதற்காக ஒரு உயரமான மலை மீது, பாறை மீது ஏறி அமருகிறார் என்று பார்க்கிறோம். அதாவது இது செய்தி கொடுக்க போகிறார் என்பதற்கான ஒரு அறிகுறி. அப்போது மக்கள், ஏராளமான மக்கள் பல்வேறு திசையிலிருந்து வர்றாங்க. இவர் போறதை பார்க்கறாங்க, இங்கே தான் போகணும் என்று அவர்கள் தெரிந்திருக்கிறது. எனவே அங்கே இவர்கள் புறப்பட்டு போகிறார்கள். இவர்கள் போய் சேர்ந்து அமர்ந்து தயாரிக்கின்ற வேளையிலே ஏராளமான மக்கள் கடற்கரையிலே வந்து குவிகின்றார்கள். அவர்கள் வருவதற்கு முன்னதாகவே ஆண்டவர் கேட்கிறார், இத்தனை பேருக்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்க முடியும் என்று ஒரு கேள்வி எழுப்புகின்றார். அப்போ ஒருத்தர் பிலிப்பு சொல்றாரு, 200 தினாரியம், அது பெரிய அமௌண்ட். 200 தினாரியம் என்பது, இந்த 200 தினாரியத்துக்கு வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறு துண்டு கூட கிடைக்காதே. தன்னுடைய இயலாமையை வெளிப்படுத்துகின்றார். அப்போது சீமோனுடைய சகோதரன் அந்திரேயா கூறுகிறார், இங்கே ஒரு சிறுவனிடம் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் இருக்கிறது என்று கூறுகின்றார். அவன் கொடுப்பானா மாட்டானாலாம் கேட்கல, அவன்கிட்ட இருக்கு என்று சொல்லுகின்றார். இதை கேட்ட உடனேயே இயேசு கூறுகிறார், அனைவரையும் பந்தியில் அமர சொல்லுங்கள்.
அது மீனை வாங்கிட்டு வாங்க, அப்பத்தை வாங்கிட்டு வாங்க, அதை வாங்கி கடவுளுக்கு நன்றி கூறி இதை கொடுங்கள் என்று கூறுகின்றார். கொடுக்கின்ற பொழுது அந்த அப்பமானது அது பழுகி பெருகி 5000 ஆண்கள் வயிறார உண்டபின், 5000 ஆண்கள்னா யோசனை பண்ணி பார்த்துக்கிறங்க, இங்கே எத்தனை ஆண்கள் இருக்கிறாங்க, எத்தனை பெண்கள் இருக்கிறாங்க. இதுதான் அங்கேயும் நடந்தது. ஆண்கள் 10 பேர் இருந்தால் பெண்கள் 100 பேர் இருப்பாங்க. பெண்கள் 100 பேர் அப்படின்னா பிள்ளைகள் ஒரு 60-70 பேராவது இருப்பாங்க. இப்போ ஆண்கள் 10 பேருக்கு அவ்வளோ ஒன்று, அங்கே 5000 ஆண்கள், இப்போ எத்தனை பெண்கள் வந்திருப்பாங்க, எத்தனை குழந்தைகள் வந்திருப்பாங்க. ஆண்கள் மட்டும் சொல்கிறாங்க, அது வந்து யூத கலாச்சாரம் இல்லையா, மேல் டாமினேஷன் கொஞ்சம் இருக்கும். ஸோ 5000 ஆண்களை மட்டும் சொல்லி அதை விட அதிகமான மக்கள் கூடியிருக்கின்ற வேளையிலே அனைவருடைய வயிற்று பசியையும் தீர்த்து வயிறார உண்டு. அரைகுற சாப்பாடு கிடையாது நமக்கு இங்கே. பிரியாணியும் சாப்பாடும் இடியாப்பமும் புட்டும் ஃபேமஸு, அவங்களுக்கு பிரெட்டு தான் ஃபேமஸு. அத்தனை பேரும் வயிறார உண்டபின் 12 கோடைகள் நிறைய எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இங்கே புதுமை நடக்க காரணம் என்ன? பிரியமான சகோதரனே சகோதரியே, இயேசுனுடைய வல்ல செயலா, சீடர்களின் கடின உழைப்பா? நிச்சயமாக இல்லை. என்ன காரணம் தெரியுமா? அந்த சின்ன பையனுடைய மனம் உவந்து கொடுத்து அந்த காணிக்கை. இந்த புதுமை பல பேர் சொல்கிறாங்க, இந்த புதுமை வந்து ஒன்று புதுமையெல்லாம் நடக்கலை. யூத மக்கள் அடிமைகளாக இருந்ததால் அவர்களுக்கு பசினா என்ன தெரியும், பஞ்சம்னா என்ன தெரியும், வேதனைனா என்னன்னு தெரியும். எனவே தான் எந்த ஊருக்கு போனாலும் அவர்கள் சாப்பாடை அள்ளிக்கிட்டு போவாங்களாம். எல்லாருமே சாப்பாடு கொண்டு வந்திருக்கிறாங்க, ஆனால் யாருமே அது வெளியே அவுக்கவே கிடையாது. ஏன்னா இத்தனை பேர் இருக்காங்க, நாம் மட்டும் சாப்பிட்டோம்னா எல்லோரும் வந்து பறிச்சுக்கிட்டு போயிடுவாங்க, இப்போ நமக்கு பத்தாமல் போயிடும். அதனால் யாருமே சாப்பாட்டு மூட்டையை அவுக்கவே கிடையாதான். இப்போ இந்த பையன் கொடுத்துருக்குறான், அவன் கொடுத்தது வார்கோதுமையாம். வார்கோதுமை என்றால் சாதாரண ஏழை எளிய மக்கள் சாப்பிடுவது வார்கோதுமை. பணக்காரங்க சாப்பிட்றது இன்னும் பாலிஷான உயர் ரக பிரெட்டாக இருக்கலாம். இந்த ஏழை சிறுவன் தான் கொண்டு வந்த இந்த வார்கோதுமையை இங்கே வருகின்ற மக்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று கேள்விப்பட்ட உடனேயே மனம் வந்து கொடுக்க, மற்றவர்கள் அவன் கொடுத்ததை பார்த்த பிறகு வெட்கப்பட்டு கொண்டு தங்களுடைய மூட்டைகளை அவிழ்க்கிறார்கள், எல்லாவற்றையும் கொண்டு வந்து வைக்கிறார்கள். ஆக அவ்வளவு பேரும் சாப்பிட்டு 12 கூடை நிறைய எடுத்திருக்காங்கன்னு சொன்னான். ஒருத்தரும் எவ்வளவு சாப்பாடு கொண்டு வந்திருப்பாங்க யோசனை பண்ணி பாருங்க. இப்படி இங்கேயும் தலவாக்கல போகிறீங்க, எது இந்த அண்ணம்மா கோயில் போவீங்கல்ல, பேர் என்ன, தலைவில் போகிறீங்க, மடுவுக்கு போகிறீங்க, சும்மாவை போவீங்க, பிஸ்கட் பாக்கெட்டாக வாங்கிட்டு போவீங்க, ஜூஸு வாங்கிட்டு போவீங்க, சாப்பாடை கட்டி கொண்டு போவீங்க, கொண்டு போகிறீங்கல்ல. போகிற வழியிலே ஓரோட்டமாக ஓரோட்ட ஓரமாக காரை நிப்பாட்டி தின்னுபிட்டு போகிறது கிடையாது. அது மாதிரி தான் அவர்கள் பண்ணியிருக்கிறாங்க, இப்படி தான் பண்ணுவாங்க. ஆனால் என்ன, நம்ம அர்த்தங்கள் தெரியாமல் நம்ம மட்டும் சாப்பிட்டு போவோம், அவங்க கொடுத்து சாப்பிட்டுருக்குறாங்க. அதுதான் புதுமை என்பது பிரியமான சகோதரனை சகோதரியை. இப்போ சொல்ல வருகின்ற கருத்து என்னவென்றால், நாம் இந்த அன்பினால் உந்தப்பட்டு உணவில்லாமல் இறந்து போய் கொண்டிருக்கின்ற மக்களுக்கு தன் சொத்து முழுவதையும் கொடுத்த அந்த குஞ்சரத்தம்மாளை போல தான் கொண்டு வந்திருந்த அந்த 5 வார்கோதுமை 2 மீன்களையும் முழு மனதோடு வகுந்து கொண்ட அந்த சிறுவனைப் போல நாம் ஒவ்வொருவரும் நம்மிடம் இருக்கின்ற அந்த ஆசீர்வாதங்களை பிறரோடு பகிர்ந்து கொண்டால் இறைவன் நம்மை ஆசீர்வதித்து கூடை கூடையாக இன்னும் அள்ள வைப்பார், மகிழ்ச்சியை ததும்ப வைப்பார் என்ற ஒரு செய்தியைத்தான் அது கொடுக்கின்றது. பிரியமான சகோதரனே சகோதரியே, முந்தின நாள் வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி வந்திருந்தது, அதை படிச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன செய்தி? சிறிய கதையின் மூலமாக மிகப்பெரிய உண்மை இதுதான் அந்த செய்தி. ஒருவர் ஒருவரை பார்த்து கேட்டாராம், நீ இந்துவா, கிறிஸ்தவனா, இஸ்லாமியனா, பௌத்தனா என்று கேட்டாராம். அப்போது அவன் சொன்னான், நான் பசியால் துடிக்கின்ற ஒரு மனிதன், அர்த்தம் புரியும் நினைக்கிறேன். அதை எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை, அதுதான் நாம் செய்ய வேண்டியது. இங்கே இருக்கின்ற மக்களில் நாம் தமிழா, சிங்களமா, அரபா, உருதாலாம் தேவையில்லை. இவன் கிறிஸ்தவனா, இஸ்லாமியனா, பௌத்தனா, இந்துவா தேவையில்லை. படித்தவனா, படிக்காதவனா, ஏழையா, பணக்காரனா தேவையில்லை. கலரானவனா, கலர் இல்லாதவளா, சூப்பராக ட்ரெஸ் போட்டுருவாங்களா, அசிங்கமாக ட்ரெஸ் போட்டுருவாங்களா, கவலை இல்லை. வயிற்று பசியால் இருக்கின்ற பொழுது உணவு கொடுக்கின்ற கரம் நம்மிடம் இருக்கிறதா? அதைத்தான் கடவுள் எதிர்பார்க்கின்றார். எனவே அற்புதமான நாளிலே இப்பேற்பட்ட பண்புகளை கடவுள் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். நாமும் இரக்கமுடையவர்களாக, பரிவு காட்டுகின்றவர்களாக, பகிர்ந்து வாழுகின்ற மக்களாக வாழ தேவையான வரத்தை இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் தர இந்த நாளிலே தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். ஆமென்.